ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் நியூ புக் இயல் மூணில் உள்ள துணைப்பாட பகுதி தலைக்குள் ஓர் உலகம் ஸோ இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் தலைக்குள் ஓர் உலகம் இந்த பகுதியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் இந்த மாதிரி பல துறைகளில் இவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு மின்னணு வாக்கு எந்திரம் நம்மளாம் ஓட் போடுறோம் பார்த்தீங்களா மின்னணு வாக்கு எந்திரம் அதை உருவாக்குற பணியில் இவர் ரொம்ப முக்கிய பங்காற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிற தலைக்குள் ஓர் உலகம் அப்படிங்கிற கதைப்பகுதி தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் செய்திகளை தொகுத்து இங்கே கொடுத்துருக்குறாங்க தலைக்குள் ஓர் உலகம் இந்த கதைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதனோட மூளை செயல்பாட்டை பற்றியும் மனிதனோட மூளையை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்பவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மனிதனோட மூளை தான் நிறைய எண்ணிக்கையிலான செல்களால் ஆனது நம்மளோட மூளை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி நியூரான்கள் அந்த மூளையில் இருக்குது இந்த நியூரானோட வலை பின்னல்கள் தான் புத்திசாலித்தனம் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன் உணர்வு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்களோட வலை பின்னல்களை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அமையுது மூளையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுல இருந்து தான் இது ஆரம்பிக்குது மூளையோட அமைப்பை மூணாக பிரிக்கிறாங்க உள்மூளை நடுமூளை பின்மூளை அப்படின்னு மூணாக வந்து பிரிக்கிறாங்க நம்மளோட அசைவுகள் உணர்ச்சிகள் அப்புறம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது எல்லாமே நம்மளோட உடம்புல இருக்கிற சிறு மூளை தான் மூளையின் உணவு மூளையின் உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரத்தம் வந்து தேவை ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி அளவுக்கு அதுக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்படும் ரத்தம் வந்து சுழற்சி ஆகிட்டே இருக்கணும் ஓகேங்களா மூளை வந்து நம்ம உடம்போட இடையில் ஐம்பதில் ஒரு பங்கு இருந்தாலும் அதுக்கு தேவையான ரத்தம் நம்ம உடம்பில் முழுசாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சில் ஒரு பாகத்துக்கான ரத்தம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கான ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு மட்டுமே தேவைப்படுது ஓகேங்களா அதாவது நம்ம உடம்பு ஃபுல்லாக தேவைப்படுற ரத்தத்தில் அஞ்சில் ஒரு பகுதி மூளைக்கு மட்டுமே தேவைப்படுது ஏன்னா அதோடய ஆற்றல் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் அந்த ஆற்றல் வந்து இருக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து அதுக்கு ரத்தம் தேவைப்படும் மூளையும் உடல் இயக்கமும் அதாவது நம்ம கையை ஆட்டுறது பரதநாட்டியம் ஆடுறது முகத்தை தொடுறது இந்த மாதிரி நாமளாக செய்கிற செயல் எல்லாமே வந்து மேலிடத்துலேருந்து வர ஆணையார் அதாவது மூளையிலேருந்து வர ஆணைக்கு ஏற்ப நம்ம வந்து பண்ணுறோம் நமக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம அரிக்குது அப்படின்னா நம்ம சொறியறது கொண்டு எல்லாமே வந்து மூளையோட படி தான் நடக்கும் ஆனால் தும்மல் தும்முறது இருமுறது சூடான பாத்திரத்தை தொடும்போது டக்குன்னு நம்ம உடம்பு வந்து கையை வந்து எடுத்துருவோம் கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா டக்குன்னு நம்ம எடுக்க தான் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயம்லாம் அது அனிச்சியாக நடக்கும் தானாகவே வந்து நடக்கும் இது வந்து மூளை வந்து நமக்கு சொல்லி கட்டளை இட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து செய்கிறோம் அந்த அளவுக்கு டைம் வந்து இருக்காது இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சூடான பாத்திரத்தை தொடுறோம் இல்லைனா கூறான ஒரு பொருள் மேலே காலை வச்சுட்டோம்னா கையை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குத்துச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம கையை எடுத்துருவோம் நம்மளே அறியாமல் அது வந்து மூளையிலிருந்து அந்த கட்டளை வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற குறுக்கு இணைப்புகள் மூலமாக நடக்குது மற்றபடி நம்மளா விருப்பப்பட்டு செய்கிற டான்ஸ் ஆடுறோமோ இல்லை பாட்டு பாடுறோம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஒரு இடத்துல அரிக்குது அப்படின்னா நம்ம சொறியறோம் மூக்க தொடரோம் தலையை தொடுறோம் இந்த மாதிரியான செய்கை எல்லாமே மூளையிலிருந்து வர கட்டளைப்படிதான் நம்ம செயல்படுறோம் மூளையின் வலதும் இடதும் அதாவது இடப்பக்க செய்திகள் எல்லாமே வள பக்கத்துல இருக்கிற மூளைக்கு போகும் வள பக்கத்துல இருக்கிற செயல் எல்லாமே வந்துட்டு மூளையோட இடப்பக்கத்துக்கு போகும் அதாவது நம்ம வலது கையில் எழுதுகிற சில பேருக்கு வந்து இடது கையில் வந்து எழுதுவாங்க அந்த பழக்கம் இருக்கும் அந்த செயல் எல்லாமே வந்து அவங்களோட வலது பக்கம் மூலையிலேருந்து வர்றது இடது கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வலது கையில் எழுதுகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த செயல் எல்லாமே அவங்களோட இடது மூலையிலேருந்து வரும் அதை வச்சு தான் வந்து வலது கை பழக்கம் அதாவது நம்ம வலது கையால் தான் நம்ம எழுதுவோம் அப்படின்னா சில பேரை வந்து இடது கையில் எழுதுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வலது கையில் தான் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம மூளையோட இடது பகுதியில் அதிகப்படியான பாதிப்புனால தான் வந்து அது வந்து நயல் செயல்படுது அதாவது மூளை வந்து நம்ம மூளை ரெண்டு பகுதியில் இடது பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான என் பாதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ அதிகப்படியான செயல்திறன் மிக்க தான் இருக்கும் அப்படி வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பாதிப்பு அப்படின்னா அவங்க வந்து பேஷண்ட் ஆகிடுவாங்க பாதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது மூளையோட இடது பகுதி அதிகப்படியான ஆற்றல் வலதும் இடதும் கம்பேர் பண்ணும் இடது பகுதி வந்து அதிகப்படியான ஆற்றல் திறன் கொண்டதான் இருக்கும் இந்த மாதிரி இடது பாதி வந்து அதிகமான ஆற்றல் திறன் கொண்டு தான் இருந்தது அப்படின்னா அவங்களால பேசுறதுக்கு நல்லா திறமையாக வந்து பேசுவாங்க பேசுகிறதுக்கு எழுத கணக்கு போடுறதுக்கு தர்க்க ரீதியில் சிந்திக்க இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் உதவுறது எதுனா இடது பாதி தான் அதே மாதிரி அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசிறது சதுரங்கம் செஸ் விளையாடுறது இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து அவங்க சிறப்புற்று இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம மூளையோட இடது பகுதி அது எல்லாமே பார்த்துக்குது நம்மளோட மொழி அறிவு கூட நம்ம நிறைய லாங்குவேஜ் வந்து சில பேர் கற்று வச்சுருப்பாங்க அதுக்கு கூட உங்களோட மூளையோட இடது பகுதி தான் காரணம் இதே போல் தான் வலது பகுதியும் வலது பகுதி அதிகமான ஆற்றல் உடையதாக இருந்தது அப்படின்னா விதவிதமான ஷேப்பை வந்து நம்ம உணர்கிறதுக்கும் கவிதை எழுதுறதுக்கும் படம் போடுவதுக்கும் அதாவது டிராயிங் வரைகிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் அதாவது ஆர்ட் எந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வலது பக்கத்து மூளையோட ஆற்றல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் வலது பகுதியோட ஆக்கிரமிப்பு அதாவது அதோட ஆற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க நடிகர்களாகவும் பாடல்களாகவும் நடன கலைஞர்களாகவும் இசைக்கருவியை மீற்றவங்களாகவும் இருப்பாங்க இடது பகுதி ஆக்கிரமிப்பு ஆற்றல் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க பட்டய கணக்கர்கள் அதுக்கடுத்தது கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இடதும் வலதும் ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றல் ஒன்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ரெண்டுமே சம அளவில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மூளையும் உணர்வுகளும் நமக்கு எத்தனை உணர்வுகள் இருக்குன்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு இந்த மாதிரியான உணர்ச்சிகளை நம்ம முகத்தில் நம்மளால் காட்ட முடியும் ஆனால் மிருகத்தை வரைக்கும் கோபம் இல்லைன்னா பயம் இது ரெண்டும் தான் வந்து மிருகன் வந்து காட்டும் ஆனால் மனிதன் அப்படி கிடையாது மனிதனால் நவ ரசங்களையும் காட்ட முடியும் ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகளோட பிறப்பிடம் அப்படிங்கிறது மூளை தான் மூளை உடல் ரெண்டுமே இணைந்து செயல்படுவதை வெளிப்படுத்துவது தான் நம்ம முகத்தின் மூலியமாக அந்த உணர்ச்சிகளை நம்மளால் வெளிப்படுத்த முடியும் மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் அப்படிங்கிறது மூளையோட ஒரு விந்தையான செயல் நம்ம பிறந்த சில வருடங்கள்லேருந்து வாழ்நாள் முழுவதும் பல பல செய்திகளை நம்ம நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பார்க்குறது கேட்கறது அதுக்கடுத்தது நம்ம வாயால் பேசுறது படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண் காது தொண்டை இது மூலியமாக வரக்கூடிய செய்திகளை நம்ம மூளை வந்து சேகரித்து ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் அதுலேருந்து சில விஷயத்தை தேர்ந்தெடுத்து தான் குறுகிய கால நினைவுக்கு அதை அனுப்பி வைக்கும் தற்காலிகமாக நினைவில் வந்து ஒரு புதிய செயல் வந்து ஒரு புதிய நினைவு வந்து வருது அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கிற நினைவை அழிச்சுட்டு தான் அந்த நினைவு வந்து உள்ள நுழையும் இப்போ நமக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும் ஆனால் பத்து நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது ஓகேங்களா அதெல்லாம் வந்து தற்காலிக நினைவில் சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா குறுகிய கால நினைவில் இருந்து நிலையான நினைவுக்கு அது மாற்றி மாற்றிடும் நம்ம மூளை அப்படி எப்போ கேட்டாலும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்ச விஷயம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வர்றதுக்கான காரணம் குறுகிய கால நினைவில் இருந்து அது நிலையான நினைவுக்கு மாற்றுறதுனால தான் மூளையும் தன்னுணர்வும் அதாவது நம்மளோட பெயர் எத வேணாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன வயதுலேருந்தே நமக்கு இந்த பெயரை வச்சு கூப்பிட்றதுனால அது நான் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்ம மதியான நேர தூக்கத்தில் பொழுது திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் பொழுது நம்மளோட நினைவுகள் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் அதாவது அரை தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் கை கால்களை அசைக்க முடியாது ஆனால் கண் வந்து விழிச்சிருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் வந்து சில பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம டூ வீலரோ இல்லை காரோ நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு சிந்தனை வந்து ரோடு பார்த்துட்டு ரோடோட டிராஃபிக்கை பொறுத்து நம்ம வண்டியை நவுத்துறதுக்கான திறனில் இருக்கும் இன்னொரு செயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் மாற்றுறது பிரேக் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான செயலில் இருக்கும் இந்த மாதிரி மூளை வந்து பார்த்திங்கன்னா அட்டை டைமில் ரெண்டு விஷயமாக பிரிஞ்சு ரெண்டு சிந்தனையில் இருக்கும் மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் மூளை அப்படிங்கிறது சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு தடவை நம்ம மனநிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாக இருக்கிறது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பகல் கனவு கண க காண்றது அது மாதிரி நம்ம மூளை வந்து மாறிட்டே இருக்கும் பகல்லையும் சரி ராத்திரிலேயும் சரி இந்த மாதிரி நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் இருபது வருடங்களை தூங்குகிறான் மூணு லட்சம் கனவுகள் வந்து காண்கிறான் நினைவு போல தூக்கமும் நம்மளோட நரம்புல முக்கிய நிலையா இருக்கு கனவு அப்படிங்கிறது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய இல்லது சபீவித்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்துகிற செயல் அதாவது அலமாரியில உள்ள பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து திரும்பி வைக்கிறது மாதிரி அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க மூளையும் கற்றடும் மொழிய இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட திறமை சிம்பன்சிக்கு உரங்குக்கு நம்ம எப்படி தான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாலும் இந்த தரம வந்து வர்றது கிடையாது இன்னும் நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருக்காங்க எது எப்படியோ நம்ம தினமும் லேர்ன் பண்ணுறது தினமும் படிக்கிறது நம்ம தினமும் சில விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கிறது வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளோட மூளையோட நியூரான்ஸில் அந்த இணைப்புகளை அதிகப்படுத்தி நம்மளோட நினைவாற்றலை அதிகப்படுத்தும் நம்மளோட மூளையோட இடையும் கூட கூடுது நம்மளோட நியூரானோட இணைப்புகள் வந்து சிக்கல்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அதனால் கற்பது லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம படித்து கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்புறம் அனுபவ அறிவு ரெண்டுமே வந்து மூளையோட பல பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி நம்மளோட மூளையோட செயல்திறனை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது இந்த கட்டுரை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி